ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பழைய சாதத்தில் வத்தல் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் நாள் சாதம் மிச்சம் இருந்துச்சுன்னா அதில் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இதுதான் பழைய சாதம். இப்போது இந்த சாதத்தை வச்சு வத்தல் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த சாதத்தில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு சாதத்தை மட்டும் நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சாதத்தை புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையை வச்சு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மத்து இருந்ததுனாலும் நீங்கள் மசிச்சுக்கலாம் மத்தை வச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை பிளேட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போது பழைய சாதத்தை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சா நமக்கு பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப பெருசாக வச்சிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறதுல வேகாது. இப்போ இதை வெயிலில் ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு நாளைக்கு அப்புறமா இப்போது இது நல்லாவே காஞ்சிடுச்சு. உங்களுக்கு நிறைய வேணும்னாலும் நீங்கள் செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு ரெண்டு மாதம் முடியும், கெடாமல் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச வத்தலை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். வத்தலை பொரிக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது டேஸ்டியான பழைய சாதத்தில் வத்தல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம மதியம் லஞ்சுக்கு பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அண்ட் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.